இந்த ஆராதனை எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க. ஆவியானவர் ஒரு முக்கியமான வசனத்தை என்னுடைய உள்ளத்திலே பாரப்படுத்தினார். எசேக்கியேல் 47 அதிகாரம், எசேக்கியேல் சாப்டர் 47, வி ஷல் ரீட் வேர்ஸ் 8, 8 வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் என்னை நோக்கி, தேவன் எசேக்கியேல் நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய், இந்த தண்ணீர் அது புறப்பட்ட டைரக்ஷன்லேருந்து கிழக்கு பக்கமாக போகுது. அந்த கிழக்கு பக்கம்லாம் வனாந்திரம்தான். எங்கே இருந்து கிழக்கு பக்கம், தேவாலயத்துக்கு கிழக்கு. நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா எருசலேம், எருசலேமுக்கு கிழக்க வனாந்திரம், அதை தாண்டி சவக்கடல் இருக்கும். இந்த தண்ணீர், எந்த தண்ணீர், 1 வசனத்தில் பார்க்குறோம், தேவாலயத்திலிருந்து புறப்படுகிற தண்ணீர். இந்த தண்ணீர் கிழக்கு புறமாய் ஓடி வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். அந்த தண்ணி ஓடி போய் கடலில் விழும். ஒரு சின்ன உண்மையை நல்லா கவனிங்க, எந்த தண்ணியானாலும் சரி, அது காவேரி ஆனாலும் சரி, தாமிரபரணி ஆனாலும் சரி, எந்த தண்ணியானாலும் சரி, கடலில் போய் சேர்ந்த உடனே அதான் சங்கமம் அப்படிம்பாங்க, கடல் தண்ணீராக மாறிடும். இப்போ காவேரி நீர் கடலில் கலந்த உடனே கடல் வந்து நல்ல தண்ணியாக மாறிடுமா? இல்லை. கடல் நீர் காவேரி நீர் போல் மாறுமா? மாறாது. ஆனால் கடலில் கலந்த காவேரி நீர், இல்லைன்னா தாமிரபரணி தண்ணீர், இல்லைன்னா பேச்சாரில் வந்த தண்ணீர், வைகை, எதுனாலும் சரி, அது கடல் நீர் போல் மாறிவிடும். அதான் இயற்கை. இங்கே ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்குது. இந்த தண்ணீர் கடலில் போய் சேர்ந்த உடனே என்னவா, இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு, விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். கடல் தண்ணி நல்ல தண்ணியாக மாறிடுச்சு. அது என்ன கடல், சாதாரண கடல் அல்ல. அந்த கடலுக்கு பேரே உப்பு கடல். அந்த கடலுக்கு இன்னொரு பேர் உண்டு, சவக்கடல், டெட்சி. டெட்சி நம்ம வங்காள விரிகுடா, இந்து மகா சமுத்திரம் போன்ற உப்பு அல்ல. அந்த தண்ணியில் மிதக்கலாமா, அமிழ்ந்து போக மாட்டோம், அவ்வளவு திக்கு உப்பு. அதான் அதுக்கு பேரே சவக்கடல். ஆனால் இந்த நதி அந்த கடலில் விழுந்த உடனே அந்த கசப்பு, அந்த உப்பு, அந்த தண்ணி நல்ல தண்ணியாக மாறிட்டான். அந்த நதி எங்கேருந்து புறப்பட்டு வந்தது, வாசியங்கள் 1 வசனம் கூட, பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார், இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு, ஆலயத்தின் வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா, கிழக்கே ஓடுது, சவக்கடல் நோக்கி ஓடுது, கிழக்கே ஓடுதலாக இருந்தது. பிரியமானவர்களே, ஆலயத்தின் கீழிருந்து ஒரு ஊற்று, அதான் கீழிருந்து புறப்படுது ஊற்று தண்ணி. அது அந்த கசப், அந்த உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக அந்த நதி மாற்ற முடியும் என்றால், இன்றைக்கு நம்ம தேவனுடைய ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறோம். நம்ம சரீரமே தேவனுடைய ஆலயம். பிரியமல் இன்னும் சொல்லப்போனால், தேவனும் ஆட்டுக்குட்டியான உட்காருகிற சிங்காசனத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து அந்த நதி நமக்கு நேராக பாய்கிறது. அந்த நதி போகும் இடம் எங்கும் ஆரோக்கியம் என்று சொல்லியிருக்கேன். இல்லை, அந்த நதி என் மேலே பாயும்போது அந்த நதி என்னுடைய வேதனையை மாற்றணும், என் கசப்பை மாற்றணும், சாவுக்கேதுவான என்னுடைய தன்மைகளை மாற்றணும், என்னுடைய நோய் பலவீனங்களை மாற்றணும், ஆரோக்கியம் உண்டாகணும். எல்லோரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த நதி என் மேலே பாயட்டும் ஆண்டவரே. ஓ ரிவர் ஆஃப் காட் ஃப்ளோ அப்பான் மீ, கேளுங்க. ஜீவ நதியே, தேவ நதியே என் மேலே பாயும். கேளுங்க, பாய்த்து இந்த ஜெபிங்க. இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினாலே
அந்த தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று. ஹலேலூயா. இந்த தண்ணி என் மேலே பாயும்போது, இந்த தண்ணி என் மேலே பாயும்போது எனக்கு அந்த ஆரோக்கியம் வேணும், எனக்கு அந்த ஆரோக்கியம் வேணும். கர்த்தருடைய முகத்தை பார்த்து கேளுங்க, ஹலேலூயா, ஹலேலூயா, ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட். நல்லா விடுதலையோடு பாய் தந்து ஜெபிங்க, இந்த தண்ணீர் என் மேலே பாய்கிறபடியினால எனக்கு ஆரோக்கியம் வேண்டாம் ஐயா, என்னுடைய பலவீனங்கள் நீங்கணும். இன்னும் ஒரு முறை கூட அந்த வசனத்தை உங்கள் மேலே கூறி நான் ஜெபிக்க ஆவியானவர் ஏவுகிறார். ஆலயத்திலிருந்து ரஷனமாட்டப்பா, ஒரு நதி புறப்பட்டு கிழக்கு பக்கமாக ஓடி வனாந்திர பாதை வழியாக வந்து ஆலயம் தேவ சமூகம், அங்கேருந்து ஒரு நதி பரிசுத்த ஆவியான இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வனாந்திர வழியாக ஓடி இந்த உலகத்தில், இந்த பால் உலகத்தில் வாழ்ந்து சிலுவையில் மரித்து வனாந்திர வழியாக ஓடி அந்த நதி சவக்கடலில் பாயுது, சவக்கடலில் பாயுது. அந்த நதி சாவுக்கேதுவான என் சரீரத்தில் பாயுது, சாவுக்கேதுவான என் சரீரத்தில் இந்த நதி பாயுது. நதி கடலில் பாஞ்ச உடனே நதி கடல் தண்ணீர் போல மாறுது உலகத்தில், ஆனால் இந்த நதி அந்த கடலில் பாய்ந்த உடனே வாசிங்க எட்டாம் வசனம், அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும், கடல்ல விழும், இது கடலில் பாய்ந்து. இது ஒரு அப்ப கேளுங்க, ஆண்டவர் என் மேல பாயணும், இது சவக்கடல்ல பாய்ந்து விழுந்த பின்பு வீடு வேதனை கஷ்டம் கண்ணீர் சர்வத்துல பலவீனம் பிரச்சனை தொழில நெருக்கம் எல்லாம் ஒரே சாவு நாட்டம் பலவே பிடிக்கல. இந்த நதி அப்படியே வந்தால் போதாது, அந்த சவக்கடலில் பாயணும் யா, பாயணும். புலி பாயிறது மாதிரி பொங்கி வருகிற தண்ணீர் அப்படியே அந்த நதிக்கடலில், சொட்டு சொட்டா இல்லை, சொட்டு நீர்ப்பாசனம் இல்லை, சொட்டு சொட்டா இல்லை, ஊரப்ப அந்த நதி அந்த தடல் கடலில் பாய்ந்த பின் அதன் தண்ணீர் கடலின் தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று. இந்த தண்ணியை மேலே இன்றைக்கு பாயிறனால எனக்கு ஆரோக்கியம் வந்துச்சு. எல்லாரும் ஜெபிங்க, ஒரு மிரக்கல் நடக்கணும். அந்த உப்பு கடலில் அன்றைக்கு நடக்கிற மிரக்கு இன்றைக்கு என் வாழ்க்கையில் நடக்கணும், இப்போ நடக்கணும். அந்த கசப்பு நீங்கணும், அந்த பலவீனம் நீங்கணும், அந்த மன வேதனை நீங்கணும். தேவ நதி ஆண்டவர் இன்னும் அந்த ஃபீலுக்குள்ளே இருக்கு, என்னால் வர முடியலை வெளியே, வர முடியலை வெளியே. இப்போதே இந்த மிரக்கல் நடக்கு, இப்போதே அந்த மிரக்கல் நடக்கு. ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட், அந்த மிரக்கல் ரிசீவ் இட். கிரியை நடக்குது, ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்படுறாங்க, கட்டுண்டல் விடுதலை ஆகிறாங்க, குடியிலிருந்து விடுதலை, அந்த கெட்ட அசுத்தமான காரியங்களிலிருந்து விடுதலை, விடுதலை வருது. ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். அங்க 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 விடுதலை, ஒரு மரதி நமக்கு நமக்கு.